எல்லாருக்கும் வணக்கங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள் சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு சத்தமாக சொல்கிறது தான் வந்துட்டு அஃபர்மேஷன். ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் என்னவா ஆகணுமோ உங்கள் அதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி, ஃபஸ்ட்டு உங்கள் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு, அதுவும் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும், பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெக்கார்ட் பண்ணி அதே வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு தியானம் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஃபஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் என்னவா ஆகணுமோ. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப கேட்டுட்டு அதை தியானம் பண்ணுறது தான் வந்து அஃபர்மேஷன்ஸ் மெடிடேஷன். ஸோ இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னவா வேணால் இருக்கலாம், ஆனால் இதை வந்து நீங்கள் பர்சனலைஸும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போது ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ நீங்கள் அதை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க, அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீங்க, ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறீங்க, அத்தனை இமோஷன்ஸும் ஃபீலிங்ஸோடையும் தான் வந்துட்டு நீங்கள் உங்கள் வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ பர்சனலைஸாக நீங்கள் என்னவா ஆகணுமோ ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். கண்டிப்பாக பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து அதை வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதி வச்சுட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 சென்டென்சஸ் எழுதி வச்சுட்டு, இல்லை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை கேட்டுகிட்டே மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்கள் எண்ணங்களில் ஏதாவது தடை வந்தாலோ அது கேட்கும்போது உங்களுக்கு அந்த தடைகள் வந்து நீங்கும். நீங்கள் தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஓகேவா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு என்ன தலைவில் என்கிட்ட இவ்வளோ காசு இருக்கா, இவ்வளோ பணம் இருக்கா, நான் பண்ணிடுவேனா அப்படிங்கிற தடைகள் இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த எண்ணம் வழியாக சரியாயிடும். அதெல்லாம் என்னால் வாங்க முடியும், அதெல்லாம் என்னால் பண்ண முடியும், அதுக்கெலாம் வந்துட்டு வழி கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. ஸோ எண்ணங்கள் அளவில் இது சரி பண்ணுறதுக்கு உதவும். இன்னொன்று என்னென்னா, அதை நீங்கள் தியானம் பண்ணி இதை கேட்டுகிட்டே நீங்கள் வந்து அதை ஒரு நிலைப்படுத்தும் போது என்ன ஆகும்னா, உங்கள் சப்கான்ஷியஸில் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவாக வந்து அமையும். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பர்சனலைஸும் பண்ணிக்கலாம், அது போக வந்துட்டு அது ஒரு நாமம், நிறைய கடவுள் நாமங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒரு நாமமாக கூட இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு மந்திரமாக கூட இருக்கலாம், 108 மந்திரங்கள் அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லை சான்ஸ்கிரிட் ஸ்லோகம்ஸ் இருக்குல்ல அதுவாக கூட இருக்கலாம். ஸோ எது வேணாலும் உங்களுடைய அஃபர்மேஷன்ஸாக நீங்கள் வச்சுட்டு தியானம் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது ஃபோக்கஸ் பண்ண முடியாதவங்களுக்கு, கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் மெடிடேஷன். ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.